வரும் வரதமே. அவங்க உண்மையாவே ஒரு இன்ச் மிஸ் ஆயிருந்தா கூட போயிருப்பேனேனா? அது மிஸ் ஆகிடுச்சே என்று எனக்கு வருத்தம். அடுத்த போட்டியாளரை நேரடியாக அழைக்கலாம். ஜனனி இங்கதோ மேடைக்கு வருகிறார். தும் தும் தரதும் தும் தரதும் தும் தரதும் தும் தரதும் தும் தரதும். வணக்கம் ஜனனி. ஐந்தாவது சுற்று கற்பனா வழ சுற்று அந்த ஃபைனல்ஸ் மேடைக்கு மிக அருகில் அருகில் வந்து விட்டோம் நாங்கள். சரி, எப்படி ஃபீல் பண்றீங்க? டென்ஷனா இருக்கு. லாஸ்ட் ரவுண்ட், லாஸ்ட் சான்ஸ், சரியாக உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு இது லாஸ்ட் சான்ஸ் இல்ல, இந்த மேடை இன்னும் பல மேடைகளை உங்களுக்கு காண வைக்க போகின்றது, அதான் உண்மை. வணக்கம் அம்மா. ஜிஜோ சொல்லவே முடியாது நம்முடைய எக்ஸ்பிரஷனை பற்றி, அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சின்ன சின்ன உபயோகமும் நீங்கள் செய்யக்கல நல்ல வடிவான எக்ஸ்பிரஷனும் சின்ன சின்ன ஸ்டோரியே அதுக்குள்ள கொண்டு வந்து செய்திருக்கிறீங்க. எல்லாம் ஜாயின்ட் ஸ்டோரியாக இல்லை, பட் சின்ன சின்ன ஸ்டோரியாக செய்துவேன். நீங்கள் அந்த செம்மை வடிவ உபயோகப்படுத்திருக்கிறீங்க, அதை நீங்கள் கிரியேட் பண்ணால் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு நல்லா பிடிச்சது உங்களுடைய எக்ஸ்பிரஷனை பார்ப்பா. உங்களோட பொடி என்றால் அப்படி அப்படி வடித்து வச்ச சில மாதிரி அந்த எக்ஸ்பிரஷனோட வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு போகலே
உண்மையை பார்க்க பியூட்டிஃபுல். ரொம்ப நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது. டீச்சர் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நீட்டாக பண்ணியிருக்கிறீங்க. சின்ன சின்ன ஸ்டோரியாக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோத்துக்கு நீங்கள் அந்த செம்ப வச்சு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு யூஸ் பண்ணி அழகாக எல்லா இடத்தையும் கவர் பண்ணி சுத்தமாக பண்ணியிருந்தீங்க. வந்தது ஐபிசின்ற மேடை, இது ஒரு நாளைக்கு உங்களை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும், அது உறுதி. அழகாக அந்த பாவங்கள் எல்லாம் அவருடைய முகத்தில் வருகிறது. கொஞ்சம் ஆசையா எங்களுடைய தங்க கிரீடத்தை கேளுங்க பார்க்கலாம். எங்களோட முகுந்தன்ட்டு ஜனனி வந்து அபிநயத்தோட அழகாக அந்த கிரீடத்தை தாங்க என்று கேட்டார். முகுந்தன் வந்து நினைத்தார் அது பரதநாட்டியம் என்று, ஒரு அபிநயம் என்று நினைத்து கொண்டு ஒரு ஊமை பாஷை பேசினார். நாட்டிய தாரகை சீசன் 1 செமிஃபைனல்ஸ் ரவுண்டில் கற்பனா வழச்சுற்றோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய மேடையை அலங்கரிக்க இருப்பவர் பிரணா. மண்ணில் மனிதராக பிறக்கும் ஒவ்வொருவரும் கலைஞரே. வாழ்க்கை எனும் அரங்கில் நாம் ஒவ்வொருவரும் பல வேடங்களை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆணாக பெண்ணாக, சிறுவனாக சிறுமியாக, தந்தையாக தாயாக, குரு சிஷ்யம் போராளி என்னும் பல. அடுத்து வரும் நடனத்தில் காதலியாக கவிதையும், தாயாக தாலாட்டும், போராளியாக முரசையும் இசைத்து வரும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பார்ப்போம். சொல்வீன் தாலேனோ
அதே போஸ் செய்துட்டீங்கடா ஓகே அத வை கால் எல்லாம் அப்படியே பரதத்தில் நடுங்குகிறது சரி ஒத்துக்கொள்கிறோம் நீங்கள் பரதத்துக்கு தயாராகி விட்டீர்கள் என்று முதல் சுட்டில இருந்து இப்ப அரையிறது சுட்டு மட்டும் வந்தாச்சு ஒன்பது நடுவர்களிடம் இருந்து நான் நிறைய அதை தான் இந்த கலைஞர்களிடம் இருந்து நான் நிறைய கற்றுக்கணும் சரி அந்த மன தைரியம் தான் எங்களுக்கு வேண்டும் நாங்கள் பாக்குற மன தைரியம் மக்களுக்கு வேண்டும் அது ததோ மனஹ யதோ மனர ததோ பாவ யதோ பாவ ததோ ரஸஹ